அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்பைஸியாக ஒரு முட்டை மசாலா பார்க்கலாம். இது ஒரு சைட் டிஷ். சாம்பார் சாதம் இல்லை பிளெயின் ரைஸுக்கும் பெசஞ்சும் சாப்பிட்லாம். அந்த ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, இல்லை வெரைட்டி ரைஸஸ் கூட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து நல்லா வேக வச்சு விசில், 2 விசில் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஓட்டு எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஃபாக. அது தவிர பெரிய வெங்காயம் 1 பெருசாக, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் தக்காளி, சோம்பு பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், செட்டிநாடு சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஸோ இது செய்யலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா சோம்புத்தூள், சீரகத்தூள், இது எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் 4 முட்டைக்கு. இது வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா. நீங்கள் எந்த மசாலா பொடி இருந்தாலும், சிக்கன் மசாலா சக்தியிலாம் வருதில்ல, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இதெல்லாம் உங்கள் உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி பெப்பர் பவுடர் அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கிளவி விடுறேன். ரொம்ப அடுப்பு அதிகம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மிதமான தீயில் இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே பொடியாக இருக்குல்ல, சீக்கிரமாக கருகிடும். இப்போது அந்த வேக வச்சு 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டை, அது எல்லாத்தையும் அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணுங்கள். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அது வந்து அந்த ஒயிட் வந்து மேலேயும், கட் பண்ண சைடு வந்து கீழேயும் இருக்கணும். அப்போ தான் அந்த உப்பு, காரம், மசாலாலாம் அந்த எக்குக்குள்ளே நல்லா இறங்கும், ஒரு கோட் அப்படியே ஆகிடும். இது வந்து ரொம்ப டோஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு பரட்டின மாதிரி அது மிக்ஸ் ஆகி வந்துட்டால் போதும். நிறைய டோஸ்ட் பண்ணிட்டோன்னா அது மாதிரி கிறிஸ்பாக ஆகிடும், அது அப்படி வேண்டாம். இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ மெதுவாக 2 ஸ்பூன் 2 பக்கத்தில் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி போடுங்க. முட்டை உடையக்கூடாது, கிளறி விட வேண்டாம், அது திருப்பி போடணும் பொறுமையாக. இது மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மீடியமில் வையுங்க. சிம்மில் இருக்கும்ல, அது கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு 2 பக்கமுமே அந்த மசாலா பொடி எல்லாமே ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு ஆனால் போதும். அந்த முட்டை கொஞ்சம் சூடானால் போதும். ஆக்சுவலாக ரொம்ப நம்ம வந்து கிறிஸ்பாக ஆக தேவையில்லை. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு தடவை சும்மா அப்படியே திருப்பி போடுறேன்.
இது ரெட்டோ ப்ரௌனோ எல்லாம் ஆக வேண்டாம், கிறிஸ்பாக ஆகவே கூடாது. இது இது நல்லா ஒரே மாதிரி கோட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பேனாக வச்சுருக்கேன். அதுலேயும் நான் கீ போடுறேன். உங்களுக்கு கீ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். கீ உருகிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள்லையும் இருக்குல்ல, மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதனால். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் மிதமான தீயிலையே வேகட்டும், வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெருசாக ஒரே ஒரு பெருசாக இருக்கிற வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீல நீளமாக நறுக்கி போட்டுருங்க ஆனியன். இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு அந்த மசாலையாலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் கம்மியாக போட்டால் போதும். இப்போது தக்காளி, தக்காளி ஒரு 1/2 தக்காளி சேர்த்தினா போதும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு இதை நான் மூடி வைக்கிறேன். பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் அதை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இப்போ அந்த மசாலாவில் நம்ம பரட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல எக்கு, அது தனியாக எடுத்துட்டு அந்த பேன்லேயும் நிறைய மசாலா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்துக்கூடையே ஒன்றா ஊற்றிடலாம். அது கூடவே நல்லா வேகட்டும் அப்படின்னு, இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக பாருங்கள், நான்ஸ்டிக் பேன் தான் இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி ஒட்டிகிட்ருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஆக்சுவலாக அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் இதில் எடுத்து எல்லாமே போட்டிருக்கேன். அதே பேனில் வெங்காயம் கூட போடலாம், பட் வந்து வெங்காயம் அந்த வேகிறதுக்குள்ளே அது தீஞ்சிடும் அந்த மசாலா, அதனால் நான் தனித்தனியாகவே போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம அந்த எக்கை எடுத்துகிட்டு அதுலேயே கூட ஆனியன் போட்டு வதக்கலாம், பட் அது ரொம்ப காஞ்சா ஒரு மாதிரி தீஞ்சிடும்ல, அதனால் நான் தனித்தனியாகவே போட்டுட்டேன். ஸோ இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் நாம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்துட்டும். அதுக்காக இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தொக்கு பதத்தில் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் அந்த கட் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிற எக் ஸ்லைசஸ், எக் ஹாஃப்ஸ் அதை வந்து அதில் போட்டிருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டை உடையக்கூடாது, நிதானமாக திருப்பி போடுங்க.
இது எல்லாமே மசாலா முதலையே வெந்ததுனால நம்ம நிறைய நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. இது எல்லாம் அந்த வெங்காயமெல்லாம் ஒரே மாதிரி இதில் கோட் ஆகிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். அந்த தொக்கு மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆனியனும் இதெல்லாம் போட்டிருந்தேன்ல, அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துடலாம். இது நம்ம போட்டதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், பிசிபெலாபாத், எல்லா லெமன் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.